Hi, hello friends, welcome back to our channel. நண்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஜாப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற நிறுவனத்துல இருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரான வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வேலைக்கான ஸ்டார்டிங் சேலரி 10,000 to 13,600 rupees. ஓகேங்களா? ஸோ 10,000 to 13,600 rupees அவங்க நமக்கு ஸ்டார்டிங்ல சேலரி தராங்க. வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுற அனைத்து நண்பர்களும் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படி இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணணும், யாரை கான்டாக்ட் பண்ணணும், இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது கல்வி தகுதிகள் என்னென்ன, ஸோ இது போன்ற அனைத்து இன்ஃபர்மேஷனையும் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் இந்த வேலைக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்கிற அந்த ஐடியா உங்களுக்கு வரும். நண்பா, இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைட்டை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜி, நீங்கள் பண்ணுற இந்த சின்ன சப்போர்ட்டு தான் எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் அடுத்தடுத்த வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து போடணும்னு சொல்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த சின்ன ஷேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுற நிறைய நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக அமையும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நண்பா, நம்ம சேனலுக்கு நம்ம புதுசாக டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே ஓப்பன் பண்ணிட்டோம். நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் வீடியோக்கில் உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் நம்மளோட டெலகிராம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் போடுற எந்த ஒரு வேலைவாய்ப்பாகட்டும் முதல்ல நாங்கள் எங்களோட டெலகிராம் குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம், அடுத்தது எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம போடுற வேலைவாய்ப்பை நீங்கள் முதலே பார்த்து அந்த வேலைக்கு நீங்கள் முதலே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வித்தவுட் டிலே வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பொசிஷன் நண்பா, ஸோ இவங்க எந்த விதமான போஸ்டிங் கேட்டகரிகளுக்கு ஆட்கள் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மிஷின் ஆப்ரேட்டர் அண்ட் அசம்பிளி. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விதமான போஸ்டிங் கேட்டகரிகளுக்கு தான் ஆட்கள் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மிஷின் ஆப்ரேட்டர் அண்ட் அசம்பிளி. தென் குவாலிஃபிகேஷன் நண்பா, ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா 12th to any degree. ஓகேங்களா? ஸோ 12th வகுப்பிலிருந்து நீங்கள் எந்த டிகிரி வரைக்கும் படித்தவராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12th to any degree. தென் பிளேஸ் ஸோ ஒர்க் லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா? ஸோ இந்த முன்னணி நிறுவனமானது கோயம்புத்தூரில் தான் அமைஞ்சிருக்கு, நம்மளும் அங்கே போய் தான் ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அவுட் ஸ்டேஷனில் வெளியூர்லேருந்து வர்றவங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம், அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ரூம் கொடுக்குறாங்க, வித் ஒரு சில ஃபெசிலிட்டிஸோடு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ரூம் ப்ரொவைட் பண்ணுறதுனால அவுட் ஸ்டேஷனில் உள்ள பீப்புள் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர். தென் அனுபவம் நண்பா, இந்த வேலைக்கான அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, இந்த 2021 தான் படித்து வெளியே வந்தவராக இருக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட் யாராவது வீடியோ பார்த்தாலும் நீங்களும் இந்த வேலைக்கு தாராளமாக ஜாயின் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. ஸோ அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். தென் ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஸோ வேலை செய்யும் மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் நம்ம அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 8 hours duty plus 4 hours OT. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் நீங்கள் அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அதை பிரிச்சிருக்காங்க, 8 hours working நார்மல் ஜென்ரல் ஒர்க் ப்ளஸ் 4 மணி நேரம் OT. ஸோ ஓகேங்களா, மொத்தமாக சேர்த்து 12 hours workனு அவங்க சொல்லியிருக்காங்க. தென் ஜெண்டர், ஸோ இந்த விலைக்கு ஆண்கள் மட்டும்தான் வேலை ஐ மீன் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பா, உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த விலைக்கு கொஞ்சம் தாராளமாக குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் மேல். தென் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க நண்பா, அதாவது 18 to 35. ஓகேங்களா? ஸோ 18 to 35 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருக்க நண்பா, நீங்கள் 18 to 35 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக கொஞ்சம் குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 to 35. தென் திருமண நிலை நண்பா, திருமண நிலை பொறுத்த வரைக்கும் மேரீட் அண்ட் அன்மேரீட், திருமணம் ஆனவர்கள் மற்றும் திருமணம் ஆகாதவர்கள் என இருபாலரும் இந்த விலைக்கு சேரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தகுதி அண்ட் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த விலைக்கு கொஞ்சம் குயிக்காக தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்பினை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ திருமண நிலை பொறுத்த வரைக்கும் மேரீட் அண்ட் அன்மேரீட். தென் சேலரி, ஸோ இந்த விலைக்கான ஸ்டார்டிங் சேலரி என்னென்னு நான் வீடியோ ஸ்டார்டிங்கை உங்கள்கிட்ட சொன்னபடி தான்,
10,000 to 13,600 rupees அவங்க ஸ்டார்டிங்கில் நமக்கு சேலரி தராங்க. ப்ளஸ் அதர் பெனிஃபிட், ஓகேங்களா? ஸோ ஒரு நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் உண்டோ அத்தனை பெனிஃபிட்டும் இவங்களும் இந்த நிறுவனத்தில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சேலரி பொறுத்த மட்டும் வரைக்கும் 10,000 to 13,600 ப்ளஸ் அதர் பெனிஃபிட். ஃபெசிலிட்டிஸ், ஸோ இந்த நிறுவனத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீயாக ரூம் கொடுக்குறாங்க. வெளியூர்லேருந்து வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் அவங்க ஃப்ரீயாகவே ரூம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் அந்த ரூமில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்கான எக்யூப்மெண்ட், அதாவது கேஸாக இருக்கட்டும் இல்லை இந்த பாத்திரங்கள், அதாவது மற்ற பொருட்கள் தேவையான என்னென்ன பொருட்கள் இருக்குமோ அத்தனை வீட்டு உபயோகப் பொருட்களும் அவங்க அந்த ஃப்ரீ ரூம்லேயே கொடுத்துட்றாங்க. நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் அவங்க ஃபெசிலிட்டிஸாக அந்த நிறுவனத்தில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபெசிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக ரூம் கொடுக்குறாங்க, சமைச்சு சாப்பிட வேண்டிய பொருட்கள் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே இந்த நிறுவனத்துக்கான ஃபெசிலிட்டிஸ். தென் ஸ்கில்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா உங்ககிட்ட ஒரு சில ஸ்கில்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதாவது ஏபிள் டு குயிக் லேர்ன், உங்களை சொல்லிக் கொடுக்குற வேலையை குயிக்காக லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பஞ்சுவாலிட்டி, ஸோ கரெக்டாக டைமுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் டைம் என்ன மணி நேரமோ அந்த டைமுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் வந்து கம்பெனிக்குள்ளே ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. இன்வால்மெண்ட், ஓகேங்களா? ஸோ ஒர்க்கை நல்லா பிடிச்சி இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஹார்ட் ஒர்க் பர்சனாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கில்ஸ் பொறுத்த மட்டும் வரைக்கும் ஏபிள் டு குயிக் லேர்ன், பஞ்சுவாலிட்டி, இன்வால்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் பர்சன். தென் காண்டாக்ட் நம்பர், ஸோ நண்பர் நம்ம போடுற எல்லா வீடியிலையும் கண்டிப்பாக ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். காண்டாக்ட் நம்பர் கொடுக்காம நாங்கள் வீடியோ மேக் பண்ண மாட்டோம். ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் அனைவரும் இதனை தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் கொடுக்குற காண்டாக்ட் நம்பர் அந்த நிறுவனத்தில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவங்களோட காண்டாக்ட் நம்பர் தான் கொடுப்போம். அன்னெசரியாக எந்த ஒரு காண்டாக்ட் நம்பரும் நாங்கள் எங்களோட வேலைவாய்ப்பு தகவல் மையத்தில் கொடுக்க மாட்டோம். சரி, ஓகே, இன்றைக்கி இந்த வேலைவாய்ப்புக்கான காண்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கோம். மறக்காமல் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க நண்பா. 9566271135. நண்பா காண்டாக்ட் நம்பர் மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறோம், மறக்காமல் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 9566271135. சரி, ஓகே, நீங்கள் இன்றைக்கி இந்த வேலைவாய்ப்புக்கான காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் நாங்கள் கொடுக்குற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா வாட்ஸ்அப் மூலமாகவோ கேட்டு உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணி குயிக் அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னா, நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், அவங்க எடுக்கலைன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அவங்களும் ஒரு ஹெச்ஆர், ஒரு கம்பெனியில் ஒரு முக்கியமான பதவியில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் பல வகையான வேலைகள் இருக்கும், ஒர்க் இருக்கும், பர்சனல் ஒர்க்காக இருக்கட்டும், கம்பெனி ஒர்க்காக இருக்கட்டும், ரொம்ப வேலைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கால் பண்ணி பாருங்கள், எடுக்கலாம்னு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எனக்காவது ஒரு நாள் வாட்ஸ்அப் பார்ப்பாங்க, உங்களுக்கு அதன் மூலம் அவங்க தொடர்பு கொண்டு பேசிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதை நிறைய நண்பர்கள் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அப்படி மென்ஷன் பண்ணாதீங்க. நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், யாராவது பிஸியாக இருந்தால் தான் கால் எடுக்க மாட்டாங்க, அன்னெசரியாக யாருமே கால் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கால் பண்ணி பாருங்கள், அவங்க எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க, கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. சரி, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தரீங்க. நாங்களும் எங்கள் டீமும் எங்களால் முடிஞ்ச அனைத்து ஜாப் வேகன்ஸியும் நம்ம சேனலில் தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணிட்டு தான் வரும். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நீங்கள் பண்ணுற அந்த சப்போர்ட்டு தான் எங்களுக்கும் எங்கள் டீமுக்கும் அடுத்தடுத்த வேலைவாய்ப்புகளை போடுறதுக்கு மிக மிக உதவியாக அமையுது. வீடியோ கீழே பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்னு சொல்லிட்டு தனி சேனல் இருக்குது. அது போக எங்களோட வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது வேலைவாய்ப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நான் ஒரு நல்ல வேலைவாய்ப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.